மத்திய அரசு நடவடிக்கை ஸ்டாலின் வந்த ஒரு கருத்தை சொன்னார், அதாவது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மா இருக்கும்போது ஒரு 2 லட்சம் கோடி முதலீடு வந்ததாகவும், அதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுத்தாங்க, எத்தனை கம்பெனிகள் வந்து செயல்படுது அப்படிங்கிறத வெள்ளை வெளியிட தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சார் அவர் முன்ன கூட மக்கள் சந்தை போனூரா நடந்து தான் போனாரு, தோல்வி தான் அடைஞ்சாரு போன்ற அவருடைய சொல்லுதான் இப்போ ஒரு எலெக்ஷன் ஆகாம சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் அவர் பற்றி காண முடியாது. நமக்கு நாமே அவங்க அணுஞ்சாங்களே நடக்கல, அது போல அவர் ஒரு தேர்தல் கொடுத்து அவருடைய கட்சிக்கு அவர் கைவிடுவதற்காக செய்கிற ஒரு செயல்பாடு, அதனால் ஒரு வெற்றி அடைந்ததற்கு வாய்ப்பு இல்லை. முன்னாவே அவர் தோல்வி கண்டிருக்கிறார், சட்டமன்ற தேர்தல் கூட தான் போன உருவாக நாம போனால் வெற்றி பெறவில்லை. முதலே மக்களை நாடி நம்ம மக்களை நாடி தெளிவாக சொல்லி இருக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2009 பதினொன்றாம் 16 எல்லா தேர்தலும் புரட்சி தலைப்பு அம்மா தலைக்கு தந்த முயற்சி, அந்த பயிற்சியினுடைய வலிமையை அம்மா ஒரு வழிகாட்டியில் கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் ஏதாவது முடிவெடுக்க தலைமை கழகம் சார் இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறத மாதிரியான தகவல்கள் வந்து தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. Thank you.